Hi friends, welcome to Vismaya Kudil. இன்றைக்கி வந்து அரிசியை நம்ம வந்து கிலோ கணக்கில் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ மூட்டை மூட்டையாக அரிசியை வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் வருஷ கணக்கில் ஒரு பூச்சி வண்டு புழு கூட வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ரேஷன் அரிசிக்கும் பொருந்தும். நீங்கள் வந்து ரேஷன் அரிசி வாங்கி வச்சுருக்கீங்க, பச்சரிசியாக இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி குண்டு அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவாக இருந்தாலுமே இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே அதுக்குமே பொருந்தும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான், ஆனால் இதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முறை இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியில் வண்டு பூச்சி புழு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பலை வந்து எல்லாருமே போடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அது வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வேப்பலையில் இலையாக போடுறப்ப இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா மக்கி போயிடும். ஸோ அந்த மக்கள் வந்து அரிசியிலே சேர்ந்துகிட்டே இருந்ததுனாக்கா கொஞ்சம் கசப்பு வந்துடும். அதனால் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இதோட இந்த காம்பெல்லாம் வந்து பிக்க வேண்டாம். இதே மாதிரி வச்சுட்டு இப்படி வந்து நல்லா போட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வாரத்துக்கு தேவையான அரிசியை வந்து வெளியில் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து வேப்பிலையை வைக்கிறோம். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அரிசியை போடுறப்ப நமக்கு தெரியும்ல ரெண்டு வாரத்துக்கு வந்து இவ்வளோதான் அரிசி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அப்புறம் வந்து வெளியில் தெரியற அப்படியே வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த வேப்பிலையை எடுத்துட்டு வேறு வேப்பிலையை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இந்த மாதிரி என்னால் வார வாரம் மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேப்பிலையெல்லாம் உருவிட்டு நம்ம வந்து குச்சை மட்டும் வச்சுருக்கோம். இந்த குச்சை மட்டும் போடுறப்ப நீங்கள் வந்து இதை 6 மாதம் கழிச்சு கூட எடுக்கலாம், இல்லை வந்து 1 வருஷம் கழிச்சு கூட எடுக்கலாம், எதுவுமே ஆகாது. ஸோ குச்சையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து போட்டக்கூடாது, இந்த மாதிரி நல்லா அடியில் சொருவி விட்டு வந்து நம்ம போடணும். ஸோ உங்களுக்கு வந்து அரிசியோட அடி வரைக்கும் அதை வந்து அனுப்பிடுங்க. இதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடியில் வந்து கொஞ்சோண்டு போடுறீங்க, அதுக்கப்புறமா திரும்ப இந்த மாதிரி இவ்வளோ அரிசி கொட்டுறீங்க அப்படின்னா திரும்ப வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நான் வந்து இட்லி அரிசி பக்கத்தில் வச்சுருக்கேன், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தான் போட்டுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி வந்து எடுத்துக்கோங்க. துணி எடுத்துட்டு இப்படி வந்து ஒரு 20 கிராம்பு மாதிரி வந்து வச்சுக்கோங்க, லவங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மூட்டையாக கட்டிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே நீங்கள் வந்து வருஷக்கணக்கில் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தடவை போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட அரிசி தீர்ற வரைக்கும் அது வந்து உள்ளே கிடக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 20-25 கிராம்பு, இது எப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற அரிசியை அளவை பொறுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 7 கிலோ வந்து கொள்கிற ஒரு ட்ரம்மு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து முடிச்சு போட்டுடுறேன். முடிச்சு போட்டு இதை வந்து அடியிலலாம் சொருவணுங்கிற அவசியம் கிடையாது. இதை அப்படியே நம்மளோட அரிசி ட்ரம்மோட மேலேயே போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னாக்கா பூச்சி எதுவுமே வராது. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இந்த அரிசி ட்ரம்மை ஓப்பன் பண்ணுறப்பலாம் நல்ல ஒரு வாசமுமே வரும். ஸோ இதுவுமே வந்து பூச்சி வண்டு புழு எதுக்குமே இந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால வராது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகாய் வந்து போடுறது. இதுக்குமே போடுற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்த ட்ரம்மோட அடியில் வந்து இந்த மாதிரி போட்டுடணும். கண்டிப்பாக காம்போட தான் போடணும். கொஞ்சம் இந்த மாதிரி அரிசியை வந்து கொட்டிடுங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு 2-3 வந்து இந்த மாதிரி போடுங்க. அதுக்கும் மேலே வந்து இந்த மாதிரி அரிசியை கொட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 லேயர் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். திரும்ப மேலே வந்து போட்டுட்டு அரிசியை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அந்த மிளகாயோட காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பூச்சி வண்டு எதுவுமே வராது. ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் சொல்லிடுறேன், நீங்கள் ரேஷனில் வாங்குகிற எல்லா அரிசிக்குமே இந்த டிப்ஸ்லாம் பொருந்தும். அது பச்சரிசியாக இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி இந்த குண்டு அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குமே பொருந்தும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.